ബീജമുട് ബീജമുട് ടാൻ 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 പുതിയ യൂട്യൂബ് യൂട്യൂബ് ചാനൽ സ്റ്റാർട്ട് பண்ணானே அதானே அத யாரேனு சொல்லிட்டே சோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் இல்ல தம்பி சப்ஸ்கிரைப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜேபி தமிழ் வேர்ல்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மேப் மோட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் மேப் இருக்குது பார்த்தீங்கன்னா பெல் மராக்னு ஸோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து வெளியே வந்துருங்க ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கட் பண்ணிங்க ஸோ ஆல்ரெடி இந்த மேப் பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பட் இது வந்து அப்டேட்டட் வெர்ஷனு ஸோ இது கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு பஸ் ஸ்டிமுலேட்டர் இருந்தோடனே சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் தான் கேளுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஓட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க ஏன்னா ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் வந்து நிறைய டைம் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு பட் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் பிகாஸ் ட்ரீஸ் எல்லாம் ஓட்டிங்கன்னா அவ்வளோதான் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரோட் சைடில் இருக்குது பார்த்திங்களா இந்த ட்ரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎன்ஜி கொடுத்துருக்காங்க பட் வந்து அது கொலைடு வைக்கலை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸு உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும் பட் கார்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொலைடு இதெல்லாம் வச்சுருக்காங்க கொலைடு வச்சா பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சாலிடாக மாறிடும் ஸோ கொலைடு வைக்கலனா அது ஒரு இமேஜ் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ கார்லலாம் வந்து கொலைடு வச்சுருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து ட்ரீஸ் எல்லாம் கொலைடு இல்லை ஸோ ட்ரீஸ்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது பஸ்ஸு ஸோ கொஞ்சம் பார்த்து வளைச்சி நெளிச்சு போயிட்டுருக்கும் ரோடு ஸோ அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணிங்க ஸோ ஆல்ரெடி இது V1 மேப் நம்ம வந்து போட்டிருப்போம் நம்ம சேனலில் ஸோ நிறைய பேர் வந்து இதில் அப்டேட்டட் எடிஷன் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோ தான் அது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு ஜீப்ரா கிராசிங் இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து ரைட் சைடில் கட் பண்ணிங்க ஸோ இதுதான் வந்து அந்த நியூ மேப் மோடு ஸோ வீட்டு அப்டேட் ரேட்ஸ்னா ரோட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்களோடு கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குது ஸோ இதுலேயும் டிராஃபிக் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரோட்டில் போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஸோ அதில் போகாதீங்க ஸோ இது நல்லா பஸ்ஸு வெஹிக்கிளு ஸோ அப்புறம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கான ஏரியா இது ஸோ இன் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹார்பரே இருக்குது ஹார்பருக்குள்ளே வந்து லாரி மட்டும்தான் அலோடு பட் நமக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி பஸ்ஸில் போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஹார்பரில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு ஹை போஸ்ட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கேட்டு உள்ளே போயாச்சு ஸோ இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆஃபீஸு ஸோ ஆஃபீஸுன்னா வெட்ட வெளியாக இருக்குது இந்த மாதிரி பார்க்குறீங்களா 3D ஒரு சின்ன மிஸ்டேக் ஏதோ பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி தெரியுது மற்றபடி வந்து மற்றெல்லாம் ஓகே தான் 3D அவுட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பட்டு ஆல்ரெடி இந்த மேப் ஒரு தடவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் அதை வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி இந்த மேப் வந்து ரிலீஸ் பண்ணது பட் அதே ஹார்பரை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு இது வந்து V2 இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆலியன் GMP அவர் பண்ண மேப் தான் இது ஸோ வேறு லெவலான ஒரு ஹார்பர் தான் சூப்பராக இருக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஹார்பர் மேப் வந்து பண்ணியிருக்காரு ஸோ முன்ன பார்த்திங்கன்னா வந்து கண்டெய்னர்ஸ்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ கண்டெய்னர் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது முன்னெல்லாம் வந்து கண்டெய்னர் லாரிலாம் நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் இதில் பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டெய்னர்ஸ்க்கான பொருள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே இதில் தான் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா கப்பல்லேருந்து இப்போதைக்கு இறக்கி வச்ச கண்டெய்னர்ஸு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து லாரி பின்னாடி இருக்கும்ல ஸோ அந்த டயர்ஸோட கண்டெய்னர் வைக்கிறது ஸோ அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு நிறைய இருக்குது ஸோ ஒரு சூப்பரான பெரிய ஹார்பர் கிட்டத்தட்ட சென்னை ஹார்பர் மாதிரி தான் இருக்குது ஒரு சூப்பரான இது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பஸ் ஸ்டிமுலேட் இருந்தோடனே சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண சொல்லுங்கள் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பஸ்ஸோட சைடில் இருக்குது பார்த்திங்களா இதுதான் கண்டெய்னர் வந்து ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த பின்னாடி இருக்கும் பார்த்திங்களா ட்ரெய்லர் மாதிரி அதுதான் இது இன்னும் இதில் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் லாரிஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் ஸோ ஒரு அருமையான விஷயம் பெரிய பெரிய கிரேன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய கிரேன்ஸ் இருக்குது ஒரு மூணு இந்த பக்கம் மூணு இருக்குது அந்த பக்கமும் கிரேன்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ இன்னமும் நிறைய கிரேன்ஸ்லாம் இருக்கும் ஸோ எக்ஸைட்டும் நல்லாயிருக்கு
ஸோ இப்போ வந்த வழியிலே கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், வேறு ஏதாச்சும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களாம் பார்ப்போம். இப்போதைக்கு இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் செக் பண்ண அளவில், ஸோ இப்போ நம்ம ரைட் சைட் கட் பண்ணோம்ல, ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்ப்போம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களான்னு. ஸோ இந்த மேப்பில் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும், லோடிங் மேப்லேருந்தே, ஓகேங்களா? ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே வர மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் சீட் பெல்ட்டை போட்டுட்டு ஸ்லோவாக ஓட்டுங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மான் போகிற மாதிரி சிம்பிள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மான் வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான், ஓகேங்களா? மான்லாம் இது வராது, இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் வேணும்னா வந்து 3D ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது, டிராஃபிக் ஆட் பண்ணுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேப் பொறுத்தளவில் வந்து ஜெட் பஸ் யூஸ் பண்ணுறதோட பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எதாவது மோட் யூஸ் பண்ணலான்னு பார்ப்பீங்க. பட் ஜெட் பஸ் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மேப்புக்கு, ஏன்னா நிறைய டேர்னிங்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து வானவில் ப்ரைவேட் பஸ் மோடு பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த மோடு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மோடு எல்லாருமே ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு அருமையான மோடு. ஸோ நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக சொல்லிட்டு தான் இருக்கேன், ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. டெய்லி நானே வந்து ஒரு 5 to 10 times வந்து அந்த மோடை ட்ரை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து வால்வோ 7400 அது இது ஃபேவரட் மோடாக இருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெயின்போ வானவில் கோச் தான். ஸோ ஒரு சூப்பரான மோடு அது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இன்னொரு வீடியோக்கு போவோம். ஸோ அதில் வந்து மேப் மோட் V2 கொடுத்துருப்பேன். ஸோ அந்த V2 வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் போய் அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்பர் ஹில் மேப் V2 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டேர் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டேர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டாக் ஆரம்பிச்சிடும், ஹார்பர் ஹில் மேப் V2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து க்ரீன் ஏரோ ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் OBB போயிட்டு. ஸோ அந்த OBB ஃபைலை ஓப்பன் பண்ணி வியூ அசட் பின் டேட்டா வந்துடுங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் ஃபஸ்ட்டாக வருது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பாப் அப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டவுன்லோடு வந்துட்டு, ஸோ அந்த ஹார்பர்க்கு ஹில் மேப்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்க. ஸோ நார்மல் ஃபைலில் போனீங்கன்னா ஃபைல் மோடு இருக்கும், இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் ஃபைல் வேணும்னா வந்து, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைலுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் ஆனோடனே ஃபைல் ஆடட் டு அர்ச்சிவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தரலாறு தெரியாம பேசுறாங்க.